மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் கல்கத்தாவில் 28-29 ரெண்டு நாளில் நடந்தது. கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி, பிரகாஷ் காரத், அரசியல் தலைமை குழுவினர்களும் மத்திய குழுவினர்களும் கலந்துக்கிட்டாங்க. மூன்றாவது நாள் கல்கத்தா மாநகரத்தில் இருக்கக்கூடிய கட்சி தோழர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மகத்தான பேரணியும் கல்கத்தா நகரத்தில் நடந்து, நீண்ட நாட்களுக்கு பிறகு கல்கத்தா நகரத்தில் நடந்த கட்சியுடைய மத்திய குழு கூட்டம். இந்த கூட்டத்தில் கடந்த 3 மாதத்தில் அகில இந்திய அளவிலான அரசியல், பொருளாதார, சமூக நிகழ்வுகளை கட்சியுடைய மத்திய குழு ஆய்வு செய்து பரிசீலனை செஞ்சது. அதில் முக்கியமான விஷயத்தை தோழர்களுடைய கவனத்துக்கு கொண்டுள்ளான்னு நினைக்கிறேன். குறிப்பாக பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் இன்னமும் இந்திய பொருளாதாரம் கொரோனாவுக்கு முந்தைய கால அந்த நிலைமைக்கு கூட போக முடியல. நாம் சொல்கிறதில்ல, ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சி ஒட்டுமொத்த வளர்ச்சினா ஜிடிபி, அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்கனவே 6.6% இருக்கும்னு ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் சொன்னாங்க. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை 6.6% வராது, 6.1% தான் குறையுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்கனவே மதிப்பீடு செய்துவிட குறையுது அப்படின்னு சொன்னால் இது புள்ளிவரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. இதனுடைய தாக்கம், இதனுடைய பிரதிபலிப்பு, இதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி கட்சியுடைய மத்திய குழு விவாதித்தது. குறிப்பாக இந்த வளர்ச்சி குறைவு, வளர்ச்சி சரிவு ஏற்பட்ட காரணத்தால் விலைவாசி உயர்வு என்பது ரொம்ப கடுமையாக ஏறிக்கிட்டு இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம், அதாவது வேலையின்மை, வேலை இழப்பு, அது வந்து ரொம்ப கடுமையாக அதிகமாக ஆகிட்டுருக்கு. கடந்த 5 ஆண்டுகள் இல்லாத அளவு கிராமப்புறத்தில் உங்களுக்கு வந்து வேலை இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. அப்போ பொதுவாக உலக அளவில் இருக்கக்கூடிய பல பொருளாதார நாடுகள் வளர்ச்சி பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆக்ஸ்ஃபார்ம் என்ற அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த காலத்தில் இந்தியாவில், வேறு பல நாடுகளை சொல்கிறவங்க, இந்தியாவில் எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு, மலைக்கும் மடுவுக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வு உருவாகிட்டு இருக்கு. அவங்க எதை ஊகமாக சொல்லலை, புள்ளி உரத்தோடு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் மேல்தட்டில் இருக்கக்கூடிய 1% கார்ப்பரேட் கம்பெனிகள் பணக்காரர்கள், மேல்தட்டில் இருக்கக்கூடிய 1% கார்ப்பரேட் கம்பெனிகள் பணக்காரர்கள் கையில் நாட்டுடைய மொத்த சொத்தில் 40% அவங்கக்கிட்ட இருக்குன்னு ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. 1% ஆட்கிட்ட 40% சொத்து இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய அதே கார்ப்பரேட் கம்பெனிகளில் 10% கார்ப்பரேட் கம்பெனிகள் பணக்காரர்கள் அவங்க கையில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா, புள்ளிவரத்தோடு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 27,00,000 கோடி ரூபாய் வந்து அவங்க கண்ட்ரோலில், அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆகவே நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் ஏற்படுக்கும் வளர்ச்சி, அதனுடைய பலனையும் உங்களுக்கு வந்து அனுபவிக்கிறவங்க, சுரண்டுறவங்க, கையகப்படுத்துகிறவங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் தான். இதால் வந்து வறுமை அதிகமாகுது, வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகுது, வேலையிழப்பு ஏற்படுது, தொழில் மந்தம் ஏற்படுது. ஆக மிகப்பெரிய நெருக்கடியில் இந்திய பொருளாதாரம் சிக்கி இருக்கிறது என்பது தான் கட்சியினுடைய மத்திய குழுனுடைய ஆய்வு. இதிலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால், மத்திய குழு ஆய்வு மட்டுமில்லை, ஆக்ஸ்ஃபார்ம் மற்ற பல பொருளாதார நிறுவனங்கள் ஆய்வு செஞ்சு உங்களுக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்கள் தொகை 28 கோடி பேர் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, பட்டினியால் வாடுறாங்க. இது வந்து அநேகமாக உலகத்தில் இருக்க நாடுகளிலேயே வறுமையில் வாடக்கூடிய மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது இந்தியா தான். அப்போ இப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து எப்படி வெளியில் வர்றது? இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நம்ம சொல்லக்கூடிய ஆலோசனை என்பது, அநேகமாக உலகத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு, முதலாளிகளுக்கு அவர்கள் மீது போடக்கூடிய வெல்த் டேக்ஸ், சொத்து வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான வரி என்பது இந்தியாவில் தான், மேலை நாடுகள்லாம் அதிகம். ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லக்கூடிய ஆலோசனை என்பது, கார்ப்பரேட் கம்பெனி செலுத்தக்கூடிய அந்த வெல்த் டேக்ஸ் அதை வந்து அதிகப்படுத்தணும், ரொம்ப குறைவாக இருக்குது. ரெண்டு, ஏற்கனவே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வரி சலுகையை ரத்து பண்ணணும். இவைகள் இல்லாமல் மத்திய அரசாங்கம் கிராமப்புறத்தில் வேலை இல்லாமல் வாடக்கூடிய, பட்டியலால் வாடக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக இருப்பது என்பது கிராமப்புற வேலை உறுதி திட்டம் தான். அநேகமாக கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வருஷம் ரொம்ப குறைச்சி வெட்டி சுருக்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் அது அமுலாகலன்னு சொல்லலாம்.
ஆகவே மத்திய அரசாங்கம் ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு கூடுதலான தொகையை ஒதுக்கீடு செய்யணும். சில அடிப்படை கட்டமைப்புக்கான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அமலாக்கினா அதில் திட்டங்கள் அமலாகும், மற்றவங்க வேலை கிடைக்கும், ஆகவே மக்கள் கையில் கொஞ்சம் வருமானம் கிடைக்கின்ற அடிப்படையில் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் கொண்டுகிட்டு வரணும். ஆகவே இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வது என்பது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தால் நடவடிக்கைக்கு இது ரொம்ப நேரம் மோசமாயிட்டு இருக்கு என்பது தான் பொருளாதார நிலைமை சம்பந்தமாக மத்திய கட்சியோட மத்திய குழு ஆய்வு செஞ்சது. இதை விட இன்னொரு முக்கியமான அம்சம், கடந்த சில நாட்களாக வரக்கூடிய செய்திகள் என்பது உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹிண்டன்பர்க் என்ற ஒரு ரிசர்ச் நிறுவனம், அதானி குழுமம் அந்த கம்பெனி சம்பந்தமாக 2 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆய்வு செஞ்ச ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பாம் போட்ட மாதிரி. அது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 2 ஆண்டுகள் கொரோனா காலத்தில் கோடிக்கணக்கான பேர் வேலை இல்லை, வருமானம் இல்லை, சிறுவர்கள் மூடி கிடந்தது, மிகப்பெரிய ஒரு தேக்கம் பிரச்சனை ஏற்பட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 2 ஆண்டு காலத்தில் கொரோனா காலத்தில் அதானி குழுமம் அந்த கம்பெனியோட சொத்து மட்டும் 819% அதிகமாயிருக்கு. எப்படி அதிகமாக முடியும்? அந்த ஹிண்டன்பர்க் அந்த ரிசர்ச் ஆய்வு நிறுவனம் அதை ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இந்த என்னென்னலாம் அதானி கம்பெனி மோசடி பண்ணியிருக்கின்றத பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அதானியனுடைய கௌதம் அதானியுடைய மூத்த சகோதரர் வினோத் அத்வானி அவர் கிட்டத்தட்ட 30-40 ஷேல் கம்பெனி வச்சுருக்கார். மோசடி கம்பெனி இருக்குது, லெட்டர் பேடு கம்பெனி ஒன்றும் இருக்காது. லெட்டர் பேடு கம்பெனி ஆரம்பிக்கிறது, அதில் வந்து இவ்வளோ பணம் இருக்கிறத மூலதனம் போட்டிருக்கா சொல்கிறது, அதை வச்சு எல்ஐசியில் பேங்க்கில் கடன் வாங்குறது, இப்படி மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. மோசடி நடந்து 819% அதானியுடைய சொத்து அதிகமாக இருக்குன்னா, இப்படி அதிகமாகி கணக்காட்டி தான் அதானி வந்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவர் வந்து 3வது இடத்துக்கு வந்துட்டார், 2வது இடத்துக்கு வந்துட்டார்ன்னு சொன்னாங்க. அவன் வந்து அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஆய்வு நிறுவனம் சொன்னால் அவங்களுக்கு வந்து கீழ்கீழ்னு கிழிச்சிட்டான். கிட்டத்தட்ட 81 கேள்விகள் கேட்டிருக்கிறான். அதானி கம்பெனி நிறுவனத்தை பொறுத்தவரையில் அவங்க பதிலளிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமான பல கேள்விகளுக்கு பதிலே அவங்க சொல்லலை. ஒரு 30 கிட்டத்தட்ட 30-40 கம்பெனி மோசடியாக கம்பெனி பதிவு பண்ணி அது ஒன்றும் மூலதனம் போடலை, அப்படி மூலதனம் போடாமல் இருக்குன்னு சொன்னால் அது ஏன் மூலதனம் போடலை, எப்படி ஏமாத்தீங்க, அதுக்கு பதில் சொல்லலை. எல்லாவற்றுக்கு மேலாக அந்த அதானி குழுமம் அவங்களுடைய ஷேர்ஸ் கிட்டத்தட்ட எல்ஐசி நிறுவனம் என்பது ஒரு 80,000 கோடிக்கால் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதானி வாங்கிய கடன்களில், வங்கிகள் வாங்கிய கடன்களில் 40% கடன்கள் என்பது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக தேசவுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் தான். எப்படி ரொம்ப ஆழமாக கடந்த 3-4 நாட்களாக இத்தகைய அதானி கம்பெனியுடைய மோசடி ஏமாற்று வேலை இதெல்லாம் செஞ்சு வெளியில் வந்தவுடனே அதானி கம்பெனியுடைய அந்த கம்பெனியினுடைய பங்குடைய ஷேர்ஸ் வந்து மிகப்பெருமளவு சரிவு ஏற்பட்டு இன்றைக்கி வந்திருக்க தகவல், கிட்டத்தட்ட ஒரு அதானியுடைய ஒட்டுமொத்த சொத்து என்பது 6 லட்சம் கோடி ரூபாய் வந்து மதிப்பு குறைஞ்சிருக்கு, சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்படி சரிவு ஏற்படுறதால என்ன ஆகி போச்சு, அவர் 3 உலக பணக்காரர் பட்டியலில் 3வது இடத்துல இருந்தார், 2வது இடத்துக்கு வந்துட்டார்னு சொன்னாங்க, இப்போ வந்து கிட்டத்தட்ட 10வது இடத்துக்கு பின்னோக்கி அவர் வந்து போயிட்டார். இன்னும் ஏராளமான விவரங்கள் வந்துகிட்டு இருக்கு. அது ஒன்றும் அதானி கம்பெனி அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் சொன்னதுக்கு எதுவும் பதில் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் வந்து இந்தியா வளர்றது பிடிக்கலை, அதாவது தான் இந்திய பொருளாதார வளர்ச்சி, இந்தியா வளர்ச்சி உங்களுக்கு வந்து சீரழிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பதில் சொல்லியிருந்தார். அதான் என்னுடைய அவங்க கம்பெனி சொன்ன பதில், அதுதான் முக்கியமான. மற்ற அந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் கேட்ட எந்த இதுக்கும் முக்கியமான பதில் சொல்லலை. அது ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் என்ன பதில் சொல்லியிருக்கான்னு சொன்னால், நீங்கள் தப்பு பண்ணியிருக்கத நீங்கள் மோசடி பண்ணதை நாங்கள் சுட்டி காட்டுறோம், ஆனால் நீங்கள் வந்து ஏதோ இந்தியா மேலே நீங்கள் இந்திய தேசிய கொடியை போத்திக்கிட்டு நீங்கள் வந்து தப்பிக்கல் நினைக்காதீங்க. அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் என்ன சொல்கிறான், இந்தியா வந்து வளரக்கூடிய நாடு, வளமான நாடு, ஆகவே இந்திய வளர்ச்சி அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து எப்படி மோசடி பண்ணீங்க என்பதை சொல்லுகிற போது அதான நிறுவனம் சரியான பதில் சொல்லலை. இந்த பின்னணியில் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டத்தில் விவாதித்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கட்சியின் சார்பாக தன் சந்தித்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் ஒரு உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிடணும். அப்படி உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிடணும்னா அது உச்சநீதிமன்றத்தினுடைய மேற்பார்வை விசாரணை நடக்கணும். அந்த விசாரணை நடக்கின்ற வரையில் நீங்கள் எல்ஐசியாக இருந்தாலும் வங்கிகளாக இருந்தாலும் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்கன்னா அவர்களுடைய சொத்துக்களையும் தேச நலனையும் பாதுகாக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்.
என்ற அடிப்படையில் வந்து கட்சியினுடைய மத்திய குழு முடிவு செஞ்சு பத்திரிகைகளோடு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி என்ன மத்திய அரசாங்கம் இதுவரையும் வாய் திறக்கலை, நாலு நாளில் ஓடிக்கிட்டு இருக்குது. நிதியமைச்சர் வாய் திறக்கலை, செபி வாய் திறக்கலை, ரிசர்வ் பேங்க் வாய் திறக்கலை, பிரதம மந்திரி வாய் திறக்கலை. ஏன்னா இவங்க பூரா அவங்களுக்கு வந்து அதானி இவள் பண்ண இந்த மோசடிக்கு முழுவதும் ஒன்றிய அரசாங்கம் நிதித்துறை தான் அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக இன்னொரு புறத்தில் நீங்கள் மும்பை ஏர்போர்ட் வந்து ஒரு 12,000 கோடி ரூபாய் அதானி கடன் வாங்கி அந்த ஏர்போர்ட்டை நிர்மாணிக்கிறதுக்கு இது பண்ணார். கடைசியில் வந்து கடனை கட்டாமல் பூரா வஜா பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு புறத்தில் அதானியினுடைய குழுமங்களுக்கு வந்து வாங்கி கடன் ரத்து பண்ணது 500,000,000,000,000. இப்போ மோசடியாக செஞ்சதுக்கு பல கோஷி. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வங்கியில் வாங்கிய கடன் எல்ஐசி இன்வெஸ்ட்மெண்ட்டு பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் இது பாதிப்பு ஏற்படுகிற போது அந்த வங்கியில் வந்து 600,000,000,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பங்கில் சரிவு ஏற்பட்டிருக்குன்னா அது எப்படி ஈடுகட்ட போகிறாங்க? அது ஒட்டுமொத்தமாக ஒரு சீரியஸான பிரச்சனை, தேச பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும், சாதாரண ஏழை நடுக்குமாக டெபாசிட்டை பாதிக்கும். அந்த அடிப்படையில் ஒரு உயர்மட்ட குழு விசாரணைக்கு ஒன்றிய அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்பது கட்சியுடைய மத்திய குழு முடிவு. அப்போ இந்த பின்னணியில் முடிவு கட்சியுடைய மத்திய குழு முடிவு ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பிரச்சனை மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையில் அநேகமாக இப்போ நாளைக்கு மத்திய பட்ஜெட் வரப்போகுது. அப்போ பட்ஜெட் என்ன பண்ண போகிறாங்க, யாருக்காக பட்ஜெட் போட போகிறாங்க? வழக்கமாக இன்றைக்கி இருக்க அரசியல் பொருளாதார நிலைமை, இந்த பொருளாதார சூழலில் எந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, எந்த எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய, சிறு குறு தொழிலை தூக்கி நிறுத்தக்கூடிய, அப்போ இப்படிப்பட்ட பட்ஜெட் போடாமல் மீண்டும் இவங்க வந்து கார்ப்பரேட்க்கு ஆதரவாக போட போகிறாங்களோ நாளைக்கு வர இருக்கலாம். அனைவரும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 3வது வாரம் 22-28 வரையில் பல முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மாநகரங்கள், ஒன்றியங்கள், அநேகமாக நாடு முழுவதும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இத்தகைய தவறான பொருளாதார கொள்கையை கண்டித்து எதிர்த்து ஒரு மகத்தான இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று கட்சியுடைய மத்திய குழு அறிவுகள் விட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யணும், அடுத்து கார்பரேட் கம்பெனிகளுக்கான சொத்து வரியை அதிகப்படுத்தணும், ஏழை ஏழு மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளுக்கு போட்டிருக்க வரியை உங்களுக்கு வந்து வாபஸ் வாங்கணும், அடுத்தது ஒட்டுமொத்த ஒரு பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பொது திட்டத்தில் கூடுதலாக மத்திய அரசாங்கம் முதலீடு செஞ்சு சாதாரண ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அப்படிப்பட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று இப்படி பல முக்கியமான கோரிக்கை வலியுறுத்தி மக்கள் நலனை பாதுகாப்பதற்காக, பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக பிப்ரவரி மாதம் 3வது வாரம் 22-28 வரையில் நாடு தழுவிய மகத்தான இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று கட்சியுடைய மத்திய குழு கட்சி அணிகளுக்கு அறிவுறுத்தி விட்டிருக்கிறது.